அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் சட்டை வந்து பொறுமையாக தச்சு காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கோட்டும் தச்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கிட்ட இப்போ வந்து கோட் இல்லை, நாங்கள் தச்சுட்டு போய் கொடுத்துட்டோம். இன்ஷாலாம் வந்து நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். இந்த சட்டைக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேக் பார்ட்டு. பேக் பார்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஒரு சின்ன ஒரு பீஸ் இருக்கும். இது வந்து யோக்குன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பேக்குக்கு தேவை. இது எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடியாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி ரெண்டு பீஸ் இருக்கும். எல்லா பீஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எடுத்து தச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு வந்து ஆப்போசிட் சைடு வந்து தச்சுக்கணும். இதுவுமே வந்து நான் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்லீவுக்கு தான் ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே வந்து மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து பாக்கெட்டு. அடுத்து இது பார்த்திங்கன்னா காலருக்கு. இத்தனை பீஸ் தான் மொத்தமுமே. இது வாங்க எப்படி தைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு தடவை பார்த்தாலே போதும், ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம பாக்கெட் வந்து ஒரு கால் இன்ச்சு ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு மடித்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் ஸ்லீவுமே ஒரு கால் இன்ச்சு மடிச்சுட்டு ஒரு முக்கால் இன்ச்சு போல் மடிச்சுட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கணும். ரெண்டு ஸ்லீவுமே அதே மாதிரி தச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. பாக்கெட்டுமே தச்சு எடுத்து ரெடியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பீஸ் தான் எடுத்திருக்கேன். பேக் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து யோக்கு இந்த பீஸ் பேர். இது வந்து ரெண்டு பீஸ் இருக்கும். ஒரு பீஸை வந்து அந்த பேக் பார்ட்டுக்கு மேலேயும் ஒரு பீஸை வந்து அந்த பேக் பார்ட்டுக்கு கீழேயும் வைக்கணும். பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கணும். ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டாச்சா? போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கணும். பிரித்து விட்டோன்னா அந்த பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாது. இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் வந்து ஒன்று போட்டுக்கணும். அவ்வளோதான், போட்டால் பேக் பீஸ் வந்து ரெடி ஆயிரும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்க்கு இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வரும். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கிராஸில் வந்து வெட்டியிருப்பாங்க. இதுதான் வந்து பட்டன். அடுத்து வந்து காஜா பட்டி. இது ஒரு பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு லைட்டாக அந்த அந்த எஜ் வரைக்கும் மட்டும் லைட்டாக தச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பீஸ் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு சைடு இப்படி தச்சுட்டோமா, இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட்டில் தைக்கணும். ஃபஸ்ட்டு பீஸ் வந்து இந்த மாதிரி தச்சுருந்தோம். அடுத்த பீஸ் வந்து இந்த மாதிரி கீழே மடிச்சுட்டு வந்து தைக்கணும். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பீஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் மடித்து தச்சுருந்தேன். ரெண்டாவது பீஸு நான் இந்த மாதிரி தைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா ரெண்டுமே வந்து ஒரே சைடாக வந்துடும். இந்த மாதிரி தச்சுட்டு இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டோன்னா அந்த தையல் வந்து வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். அடுத்து வந்து கால் இன்ச்சு அளவுக்கு மடிச்சுட்டு ஒரு முக்கால் இன்ச்சு போல் மடிச்சுட்டு நம்ம நேராக ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். ஒரு பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது போலவே இன்னொரு பீஸையும் வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், ரெண்டு சைடு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கா? ஒரு சைடு வந்து பட்டனுக்கும் ஒரு சைடு வந்து காஜா பட்டிக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடு தான் நமக்கு வந்து பாக்கெட் வரும். நம்ம வந்து சட்டை ஃபுல்லாக தச்சுட்டு பாக்கெட் வச்சோன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வராது.
அதனால் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பாக்கெட் வச்சுக்கணும். அந்த ஹாம் ஹோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழேயும் அந்த காஜா பட்டி இருக்குல்ல அதிலிருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளியும் பாக்கெட் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த கோடெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி வச்சு தைச்சோன்னா பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பாக்கெட் வைக்கிறதெல்லாம் ரொம்பவே ஈஸி தான். அதுக்கப்புறமா பேக் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஹாம் ஹோல் கரெக்டாக ரெண்டும் ஒரே மாதிரி வர்ற அளவுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சைடுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பிசுரெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து காலருக்குள்ளே போயிடும், அதனால் நமக்கு அவ்வளோவா வந்து அசிங்கமாக வெளியில் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லா அளவுமே கரெக்டாக வந்து கட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணுறது எதுவுமே தேவையில்லை. சில டைம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து கட் பண்ணியிருப்பாங்க, அப்போதைக்கு வந்து சரி பண்ணி நம்ம தச்சுக்கணும். இது தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் அங்கே தைக்க வரவங்க எல்லாருமே வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு வர்றவங்க கிடையாது, வாங்கிட்டு போயிட்டு ஒன் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க, போக போக வந்து நல்லா தச்சு பழகிடுவாங்க. இந்த சொசைட்டியே ஃபுல்லாகவே வந்து லேடிஸ்க்காக தான் இருக்குது, நிறைய லேடிஸ் வந்து இங்கே வேலை பார்ப்பாங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்டாக தச்சு எடுத்தாச்சு, அவ்வளோதான். இனி வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சைடு வந்து ரெண்டு சைடுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து கீழே வந்து மடித்து தைக்கணும், 1/4 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச் போல் மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணும். நம்ம நீட்டாக தச்சிட்டாலே போதும், இந்த மடிப்பும் அழகாகவே வந்துடும். அவ்வளோதான், சட்டை ஃபுல்லாக வந்து தச்சாச்சு. அடுத்து இனி வந்து காலர் மட்டும்தான் வைக்கணும். இந்த சட்டையில் இந்த காலர் வைக்கிறது தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி எல்லாமே வந்து சரசரன்னு தச்சிடலாம். இது வந்து 7th சட்டைங்கிறதால 2 காலர் வரல, இதே 9th 10th இந்த மாதிரி டபுள் காலர் கொடுப்பாங்க, அது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு வந்து 1 காலர் தான் வைக்கணும். அந்த காலர் வந்து நிறைய விதத்தில் வைக்கலாம், நான் வந்து சொல்லித்தரனால இந்த விதத்தில் வந்து வைக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு எடுத்துக்கணும், க்ராஸாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து இந்த ஷார்ப்பாக வரும். ஷார்ப்பாக வர்றதுக்கு ஒரு சிஸ்ஸரை வச்சுட்டு இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த ஓரத்தில் வந்து பிரித்து விட்டுக்கணும், அப்போ தான் மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஓரத்தில் பிரித்து விட்டுட்டு தச்சு எடுத்துக்கணும். நம்ம அந்த பட்டன் அடுத்து வந்து காஜா பட்டி இருக்குல்ல அந்த இடத்துல தான் வந்து வச்சு காலர் தைக்கணும். இந்த மாதிரி பிரித்து விட்டதை லைட்டாக மடிச்சுக்கணும், மடிச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம தையல் போட போகிறோம். மேலேயும் கீழேயும் ஒரே அளவுக்கு வந்து மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த காலர் தைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பழகிட்டோன்னா அதுவுமே ரொம்ப ஈஸியாயிரும். ஊசியை வந்து உள்ளேயே இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் திருப்பணும், இல்லைனா வந்து இந்த காலர் வெளியில் வந்துடும், நமக்கு தைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக மடிப்பெல்லாம் கீழேயும் மேலேயும் ஒரே அளவுக்கு மடிப்பு கரெக்டான்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். தைக்கும் போதுமே நேராக தையல் வந்துடும், நீட்டாகவே வந்துடும்.
நேராக தச்சு முடிச்சதுக்கப்புறமா காலரை சுற்றிலுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக தையல் போட்டாச்சு, சட்டையுமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி வந்து பட்டன், அடுத்து வந்து காஜா போட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இது நாங்கள் பத்து பத்தாக எடுத்து தான் கட்டி வைப்போம். எப்போவுமே பாக்கெட் இருக்கிற சைடு தான் வந்து காஜா போடணும், இந்த சைடு வந்து பட்டன் போட்டுக்கணும். இந்த மாதிரி பட்டன் வந்து கடைகளில் வந்து பாக்கெட் பாக்கெட்டாக இருக்கும், நாங்கள் மொத்தமாக வாங்கி தான் வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து பட்டன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கும். பட்டன் காஜா ரெண்டுமே வந்து போட்டுட்டு அவ்வளோதான், சட்டை வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதை தைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 லிருந்து 6 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆகும். நல்ல ஒரு பவர் மிஷின்லாம் சீக்கிரமாகவே தச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது தைக்கிறதுக்கு வந்து டெய்லரிங் தான் கற்றுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை, ஈஸியாக யார் வேணாலும் தச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.